நாடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சஜிஷ்ணவன் சிவச்சந்திரதேவன். இப்போ எங்கே இருக்கிறோம் சொன்னால், கண்டி சிட்டி சென்டர்லேருந்து நின்று கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக உலக ஆஸ்துமா தினத்துக்காக சிப்லா இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு, இந்த ஆஸ்துமா தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை அவர்கள் இலங்கை முழுவதும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய மிக முக்கியமான 5 நகரங்களிலே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முதற்கட்டமாக கண்டியினுடைய சிட்டி சென்டரில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நோயை பற்றியுமே தெளிவான ஒரு அறிவு இருப்பது என்பது அந்த நோயை வெற்றி கொள்வதற்கு மிக தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலே கண்டி மக்களுக்கு ஆஸ்துமா தொடர்பான சரியான அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்ச்சியையும் கொண்டு வந்து தருவதற்காக இந்த நிகழ்வு இங்கே இப்பொழுது ஆரம்பமாகிறது. ஆண்டுக்கான ஆஸ்துமா விழிப்புணர்வு நாள் சம்பந்தமாக சிப்லா இலங்கை நிறுவனத்தினர் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான நிறைய விடயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார் சிப்லா ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய நிறைவேற்று முகாமையாளர், அது மட்டுமல்லாமல் பிரதம நிறைவேற்று அதிகாரி அசாம் ஜவாட் அவர்கள். வணக்கம் அசாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பிறந்தது வந்து கேண்டியில். கேண்டியில் இது மாதிரி ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்போ நாங்கள் நல்லா பயன்படுத்தணும்னு நோக்கத்தில் வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ கேண்டியில் வந்து ஆஸ்துமா பற்றி ஒரு விழிப்புணர்வு செய்யணும்ன்ற ஐடியா எப்படி வந்தது? அண்ட் சிப்லா ஸ்ரீலங்கா வந்து இதுவரைக்கும் இது ரிலேட்டட் என்ன செஞ்சுருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ கேண்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீக் வந்து இன்றைக்கி கேண்டி, நாளைக்கு அனுராதபுர, குருநாகல், இன்னைக்கு அம்போ, கலாம்போ அப்படின்ட்டு இந்த வீக் பூரா எங்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் முன் வந்தது வந்து இது ஒவ்வொரு வருஷமாக நாங்கள் செய்கிறோம். முக்கியம் வந்து இந்த ஆஸ்மா சம்பந்தமான நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு ஒரு தெளிவில்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது நாட்டில், பொதுமக்கள் மத்தியில். அப்போ நாங்கள் ஒரு இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தால் எல்லாருக்கும் நோயை பற்றி சம்பந்தமான நோயை பற்றியுள்ள விழிப்புணர்வும் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸையும் ஒரு இந்த விழிப்புணர்வு மூலம் நாங்கள் கொண்டு போகிற பேஷண்ட்ஸுக்கு கொண்டு போகிறது தான் என்னோட நோக்கம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கு வந்து நிறைய லீஃப்லெட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பப்ளிக் கெதராக கூடிய இடத்துல ஒரு இவெண்ட் வைக்கிறது வந்து நிறைய பேர் அட்டன்ஸ் சீக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் திறன பல்ஸ் எல்லாம் மூலம் எங்களுடைய ஊடகங்கள் மூலமாக நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கோம். பட் ஒருவேளை இந்த விஷயங்களை வந்து இந்த இடங்களில் பார்க்க வராதவங்க இல்லை இதை வந்து டிரெக்ட்லி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீலங்கா breathefree.com சொல்கிறது உங்களோட ஒரு புதிய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இதில் என்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வெப்சைட்டில் வந்து தற்போதைக்கு சிங்கள மொழியில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் நோயை பற்றி, அஸ்மா சம்பந்தமான நோயை பற்றி ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கா காலேஜ் ஆஃப் பல்மனாலஜி அவங்களோட உதவியோடு தான் நாங்கள் இதை செஞ்சோம். இது வந்து உண்மையில் தமிழ் பேசும் மக்களுக்கு நாங்கள் தமிழ் வெப்சைட்டு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இன்னொரு 2 மாதத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். தற்போதைக்கு சிங்கள மொழியில் இருக்குது, அதை இப்போ யாருக்கும் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அஸ்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்யணும்னு ஸ்பெசிஃபிக்காக அஸ்மாவை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு? என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு சிப்லான்னு சொல்கிறது வந்து குளோபலி அஸ்மாவை பற்றி விழிப்புணர்வு செய்கிறதுல வந்து பெரிய முன்னோக்கி முன்னிடம் வகிக்கிறோம். அதே சேவையை நாங்கள் ஸ்ரீலங்காவில் செய்யணும். என்னென்னா, அஸ்மா வந்து சரியாக ட்ரீட் பண்ணாட்டி அது வந்து நாட்டுக்கும் ஒரு நஷ்டமாகும். என்னென்னா, அந்த எஃபிஷியன்சி குறையும். அதனால் இது ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு. இதை செஞ்சோம்னு சொன்னால் சொசைட்டிக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு உதவி செய்கிறது ஒரு நோக்கம் தான், அந்த நோக்கம் தான். உலக அளவில் வந்து அஸ்மா பேஷண்ட்ஸை பற்றி ஒரு கணக்கெடுப்பு இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க எல்லாமே தெரியுது. பட் ஸ்ரீலங்காவில் இதுவரைக்கும் அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? ஸ்ரீலங்காவில் அஸ்மா என்ன நிலமையில் இருக்குது? ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு 4வது NCT சொல்கிறதுல வந்து 4வது இடத்துல இருக்கிறது வந்து அஸ்மா. இது கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், மிச்சம் பேருக்கு தெரியாது அவங்களுக்கு அஸ்மா இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அதுதான் இந்த ஸ்க்ரீனிங் மூலமாக, இந்த அவேர்னஸ் மூலமாக அவங்களுக்கு அவங்களோட நிலைமை என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது.
ஸோ ரொம்ப நன்றி இங்கே எங்களோட இணைஞ்சு கொண்டதுக்கு. நீங்கள் வந்து ஆடியன்ஸ்ட்டு ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா இந்த கேம்பெயினை பற்றியோ, லைக் வெப்சைட்டை பற்றி, இல்லாட்டி வேறு ஏதாவது அஸ்மா பற்றின விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புவாங்க? சொல்லுவோம், நோயை பற்றி ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. என்னென்னா இப்போ இந்த அஸ்மா வந்து ஒரு தேவையில்லாத பீதி ஒன்று இருக்குது. என்னென்னா இன்ஹேலர் பாவிக்கலாமா, பாவிக்க சரியில்லையா, அதே நேரத்தில் அஸ்மான்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து ஏதாவது ஒரு குறைவு ஒன்று, ஷார்ட் கம்மி இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது அப்படி இல்லை. உங்க நீங்கள் இப்போ அஸ்மான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் டாக்டர்கிட்ட போய்ட்டு சந்திங்க, சந்திச்சுன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி ஜவாத், இந்த உங்களோட கேம்பெயின் ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக போக நாடி சார்பாக எங்களுடைய வாழ்த்து. தேங்க்யூ சார். அஸ்மா நோயின்றது நிறைய பேருக்கு அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையாகவே அதை ரிக்கவர் ஆகிறதுன்றது எவ்வளவு தூரம் சாத்தியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆக இந்த நோய் மூலமாக எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவுது, இந்த இன்ஹேலர் பாவிக்கிறது மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தேவையா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறத விட அதை பாவிக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்கிறது மிகச்சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக எங்களோட ஒருத்தர் நினைச்சிருக்கேன், உங்களோட பேர் மனோகரன். மனோகரன், உங்களுக்கு அஸ்துமா இருக்குன்றது நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு முதல் கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ஒரு நாளைக்கு 10 வருஷத்துக்கு மேலே நான் எடுக்கிறேன். எனக்கு இந்த இருமல் தடுமல் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அப்போ நான் போகம்பரில் சொன்னாங்க இப்படி போய் பார்க்க சொல்லி, அங்கே போய் செக் பண்ணதும் எக்ஸ்ரே அந்த சளி பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு மருந்து கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து பாவிக்கிறேன். தொடர்ந்து பார்க்க சில நேரம் எனக்கு அந்த மூச்சடைக்கும், சளி அது இது இருக்கிற நேரத்துக்கு நான் இது இன்னெல்லாம் எடுக்கிற நேரம் சனியெல்லாம் நல்லா உடைஞ்சிட்டு வருது. கொஞ்ச நாள் அந்த அந்த இழப்பும் அப்படியே அந்த இழக்கிறது நின்று போகுது. அதனால் நான் இப்போ தொடர்ந்து அங்கே போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லோம். இதெல்லாம் இருக்குன்றது வந்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் உங்களுக்கு சளியெல்லாம் வர தொடங்கிச்சு, இல்லை முதல்ல இருந்ததுக்கு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் போக தொடங்கி? எனக்கு சின்னத்தில் எனக்கு தெரியா இருமல் சரியான மாதிரி இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க இருமலுக்கு இப்போ இந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் தான் அங்கே போய் செக் பண்ணேன். செக் பண்ணதும் எனக்கு கிளினிக் புக் ஒன்று போட்டிருக்காங்க. நான் மாதம் தொடர்ந்து மாதம் போயிட்டு மருந்து எடுக்கிறேன். என் மகனும் இப்போ 8 வயசு, அவருக்கும் இருமல், அது ஏதோ ஒரு நோயின் இல்லை, அவர் இருமல்னு சொன்னார், தடுமல் மூக்கு சளி வருது. அதனால் அவரை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கும் கிளினிக் போட்டிருக்கேன். அவருக்கும் நல்லோம். அவருக்கும் நான் டெய்லி அந்த இன்னெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் பாவிச்சுட்ருக்கோம். இப்போ சில பேருக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இன்னேலர் யூஸ் பண்ணுறது வந்து வைக்கும், அதை வெளியில் சொல்ல விருப்பம் இல்லை, இல்லாட்டி இப்போ சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் ஸ்கூலில் கொண்டு போய் இன்னேலர் எடுக்க மாட்டாங்க, மற்றாக்கள் வந்து ஏதாவது யோசிப்பாங்க, இல்லாட்டி அவங்க வந்து தாங்களோட நோயாளி மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லி. நீங்கள் அப்படி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, இல்லாட்டி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா உண்மையாகவே? முந்தி நானும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இது ஒரு நோயின்னு சொல்லுவாங்களோ, டிபி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களோ சொல்லி தான் நினச்சேன். ஆனால் நான் அங்கே போய் பார்க்கலாம், ஒரு அப்படி ஒரு கியூ ஒன்று இருக்குது, அதில் அந்த மாதிரி ஒரு கூட்டம். சாட்டர்டே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வராங்க, அதுக்கும் ஒரு கூட்டம். அவங்க டைம் பார்த்தாதான் 1.5 மேலேயும் பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதனால் இது ஒரு பெரிய இது இல்லை, இது விற்கப்படுறதுக்கும் இல்லை, எங்களுக்கும் நல்லோம். நான் யூஸ் பண்ணுறேன், என் மகனும் யூஸ் பண்ணுறாரு. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்லையும் யூஸ் பண்ண தொடங்கினதுக்கு பிறகும் இது மூலமாக ஏதாவது மாற்றம் இருக்கா, இதை அஸ்மாவுக்கான விழிப்புணர்வுண்டு ஏன் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மைக்கு வேணும். எந்த மகனுக்கோ சரி இவருக்கோ சரி அதை பாவிச்சனால உண்மைக்கு நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும், எந்த பிரச்சனையும் இல்லை. மருந்துகளும் குறைக்கிற அந்த தடுமலுக்கு குடிக்கிற மருந்துகளும் அவளை போகிறதில்லை. நாங்கள் மிச்சம் அது சந்தோஷம் எங்களுக்கு, அது பாவிக்கிறனால கூட அது பேர் டஸ்ட் மாய உள்ளுக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு புகை தானே, புகை போயிட்டு அந்த இதில் பட்டது அது அதை அந்த தடுமலுக்கு டேப்லெட்டை பாவிக்கிறவே இது நல்லன்னு சொல்கிறாங்க. இது நல்லா சொன்னால் இது ஒரு காற்று மாதிரி, அது அடுத்த ஞான டேப்லெட்டில் போய்ட்டு படி தான். அதனால் இது எனக்கு ரொம்பவுமே நல்லோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இலங்கையில் அஸ்மாண்டா என்ன, அதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குன்றதெல்லாம் தெரியாது. அப்போ இப்போ இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, இதால் உங்களுக்கு ஏதாவது உதவியாக இருந்ததா, இல்லாட்டி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து என்ன நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? இப்படி நடந்து இப்போ இதை மாதிரி பார்த்து இன்னும் நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மலையக மக்களுக்கெல்லாம் மிச்சம் தெரியும், அதை பார்த்து பயப்படுறாங்க போல். ஏதோ இது பெரிய நோய் அப்படி இது வைக்கப்படுறது, வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமில்லை, இதுவும் ஒரு சாதாரண மருந்து தான். ஒரு நீங்கள் டிஸ்பிளின் கொடுக்குங்க பேண்டோ அதை மாதிரி இது ஒரு மருந்து தான், இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். இது மலையக மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இதை மாதிரி நோய்களுக்கு போயிட்டு பார்க்குறது நல்லா, இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம். இந்த விழிப்புணர்வால் நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு பாருங்கள், நல்லோம். ரொம்ப நன்றி மனோகரன், நீங்களும் இதிலேருந்து முழுசாக குணமாகணுண்டு நாடி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நன்றி.